ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜோஸ் பிளாக். இன்றைக்கி விஜோஸ் பிளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மைசூர் பேலஸை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் சாமுண்டீஸ்வரி கோயில் மலை. லாஸ்ட் வீடியோவில் அந்த கோயிலை நம்ம சுற்றி பார்த்துருப்போம். இது வந்து அப்படியே பேலஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இங்கே பிரம்மாண்டமாக ஒரு நுழைவாயில் தெரியுது பாருங்கள். இதுதான் பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக மக்கள் போகிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. முக்கியமான விழா நாட்களில் மட்டும்தான் அது வழியாக அனுமதி பாங்கலாம். நாம் இப்போ போகிறது வந்து இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் முன்னாடியே நிறைய கடைகள்லாம், சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து மெயினாக வந்து உட்டால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் இருந்தது. இந்த பேலஸ் உள்ளே போகிறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து 50 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான கூட்டம் வந்திருந்தது. தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக கூட்டம் வந்து பார்க்குற இடம் இந்த பேலஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இதுதான் முதல் தடவை இந்த பேலஸ்க்கு வரது. இந்த பேலஸ் உள்ளே போய் பார்க்கணும்னா மட்டும் நம்ம டிக்கெட் எடுத்தால் போதும். மற்றபடி வெளியவே நாங்கள் சுற்றி பார்த்துக்கிறோம். வெளியே இருந்தே பேலஸ் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை. பேலஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா வகையான ரோஸுமே வச்சுருந்தாங்க. ஒரு ரோஸ் கார்டனுக்கே இவ்வளோ பெரிய இடத்த ஒதுக்கியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பேலஸ் உள்ளே போகிறதுக்காக நம்ம டிக்கெட் எடுத்தோம் இல்லையா. பேலஸ் உள்ளே வந்து செப்பல்லாம் போட்டுட்டு போகக்கூடாது. அதனால் முன்னாடியே செப்பல் வைக்கிறதுக்கு கவுண்டர் இருக்குது. நம்ம ஒரு பேக்கில் போட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேலஸ் உள்ளே போகலாம். பேலஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளும் இருந்தது. நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து மைசூர் ஸ்பெஷலான பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேலஸை வந்து சுற்றி பார்க்க போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸோடையே உள்ளே போயிட்டு இருந்தோம். உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங்காக இருந்தது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த பேலஸ் கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உள்ளே போனதும் நம்மக்கிட்ட என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற திருவிழாக்கள், அப்புறம் வந்து தசரா பண்டிகைக்கு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டே நம்ம போகலாம். இதில் வந்து வெள்ளியால் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே நிறையா இருந்தது. அப்புறம் வெள்ளை கற்களால் செய்யப்பட்ட சிலைகள்லாம் சின்ன சின்னதாக அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே நம்ம உள்ள பேலஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகலாம். உள்ளே என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி யானையோட தலையை வச்சுருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் யானையோட தலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆனால் க்ளோஸ்அப்பில் நல்லா பார்க்கும் போதே தெரியுது, இது நிஜமாலுமே ஒரிஜினல் யானையோட ஸ்கின் மாதிரியே தான் இருந்தது. ஆனால் பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து ஒரு இடத்துல பொறுமையாக நின்று வீடியோ எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த அரண்மனையை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஏதாவது விசேஷம் செய்யும் போது இந்த இடத்துல இருந்து தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பீகாக் டிசைனில் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து அப்படியே பீகாக்லாம் நல்லா டிராயிங் பண்ணி அந்த தூண்லேயுமே பீகாக் கலர்லாம் வச்சு நல்லா சூப்பராக அழகாக இருந்தது. அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வாலில் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் வந்து அந்த காலத்திலிருந்தே இங்கே திருவிழாக்கள் அதெல்லாம் நடக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நல்லா அழகாக டிராயிங்கில் காட்டியிருந்தாங்க. பேலஸோட மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரும்போது அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் ராணிகளுடைய ஃபோட்டோஸ், அவங்களுடைய டிராயிங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் உட்காரக்கூடிய சேர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சேர் எல்லாமே வெள்ளியால் செய்யப்பட்டது. அந்த ரூம்லேயுமே ஒரு கண்ணாடி அழகாக இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே வெள்ளியால் செய்யப்பட்ட நிறைய நகை பெட்டிகள் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கீழே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கும்போது இங்கே வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ரதம் மாதிரி ஒன்று இருந்தது. இதில் தான் ராஜா உட்காந்து முக்கியமான நாட்களில் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனதும் இங்கே வந்து ஒரு பெரிய தர்பார் இருந்தது. இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக, அந்த கலர் அதுக்கு கொடுத்துருக்க கலர் கூட ரொம்ப அப்படியே மைல்டான கலராக சூப்பராக இருந்தது. அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரியே.
இது உள்ள போறதுக்கும் இந்த தூணை தொட்டு பாக்குறதுக்கும் சரி நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா இந்த தூண்ல இருக்க ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பாருங்க, ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கு. இதை தொடறதுனால மக்கள் வந்து அந்த தூணை வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனாலயே இதை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே உள்ள வந்து நம்மளுக்கு போறதுக்கு பர்மிஷன் அவங்க கொடுக்கல. இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து தான் ராஜா வந்து இங்க நடக்கிற நிகழ்ச்சியா இருக்கட்டும், நிறைய விழாக்கள் இருக்கட்டும், இதெல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க வந்து ராஜா மட்டும் இல்ல, ராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்புறம் மந்திரிகள் எல்லாருமே இங்க இருந்து தான் பாப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருந்து பார்க்கும் போதே இந்த அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த அரண்மனையில் இருக்கிற ஒவ்வொரு இடமுமே ரொம்ப அழகாக கலைநயத்தோட செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த அரண்மனை கட்டி முடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆனதாகவும், இங்கிலாந்திலிருந்து இந்த அரண்மனை கட்டுறதுக்காக ஆட்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கறது இல்லை, முக்கியமான சில இடங்களை மட்டும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அனுமதி தராங்க. நாங்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்துட்டோம், அதனால் ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக நிதானமாக நம்ம பார்க்கவே முடியல. வேக வேகமாக போக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனால. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்சனலாக நடக்கக்கூடிய தர்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதோட கதவுகளில் பாருங்கள், வெள்ளியாலேயே இந்த டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மக்கள் இதெல்லாம் டேமேஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே லேமினேஷன் போட்டிருக்காங்க. இந்த தர்பார் பாருங்க, அப்படியே வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரியே செட்டிங்ஸில் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. இது மேலேயுமே ரொம்ப அழகான வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படியே ப்ளூ கலர் கோல்டு கலர்லலாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து ராஜாவுக்கு வந்து பர்சனலாக நடக்கக்கூடிய தர்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு சின்ன ஹாலில் தான் இருந்தது இந்த மாதிரி தர்பார். அங்கேயே இதை எல்லாமே பார்த்துட்டு அங்கேயும் நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க, எவ்வளோ நெரிசலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த தர்பாரை பார்த்துட்டு வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட கதவுகள் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கதவு வந்து ஒரு கோயிலில் இருந்ததாகவும், அந்த கதவை காப்பாற்றுறதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சதாகவும் சொல்கிறாங்க. அங்கே அந்த ஒரு கதவு மட்டும் இல்லை, இங்கே நிறைய கதவுகள் இருந்தது, அதில் 2 கதவு வந்து வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. இந்த ரூம் உள்ளேலாம் பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே வந்து தசரா டைமில் இல்லைன்னா மற்ற பண்டிகை டைமில் யானைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே அங்கே ஒரு ஷோ கேஸில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இந்த ராஜாக்கள் பற்றி அதுக்கப்புறம் இந்த பேலஸ் பற்றின ஸ்டோரி எல்லாமே புக்ஸாக நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க, நம்ம தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அரண்மனை உள்ள எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய ரூம்கள்லாம் இருந்தது, இது உள்ளலாம் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோயில்கள் இருக்குது. அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது இந்த லக்ஷ்மி நாராயண கோயில் இருந்தது, இது உள்ளே போயிட்டு நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இந்த அரண்மனைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோலாம் வச்சுருந்தாங்க. ஃப்ளவராலே செய்யப்பட்ட யானை, குதிரை, அப்புறம் பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து அங்கே இருக்கிற பூக்களை மட்டும் எதுவும் பறிக்கக்கூடாது, தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்ச்மேன் உட்காந்துருந்தாங்க. இங்க வந்து குழந்தைங்களுக்காக கார்ட்டூன் பொம்மையெல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸாலே அதை டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஈவினிங் டைம்ல இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேலஸையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஃப்ளவர் ஷோ உள்ளேயே ஃப்ளவராலேயே கோயில் ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வெறும் அப்படியே ரோஜா, சாமந்தி, கலர் கலராக எவ்வளோ பூக்கள் வச்சு இந்த கோயிலை கட்டிட்டு இருந்தாங்க. நிறைய ஆட்கள் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இந்த பேலஸ் உள்ள போகலை, வெளியே மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துக்குறோம் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, வெளியே நல்லா பேலஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃப்ளவர் ஷோவையும் பார்த்துட்டு வரலாம். அங்கே வந்து ஃப்ளவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகா, இந்த வயலட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மிளகா, அப்புறம் ஒயிட் கலர், நிறைய கலர்லலாம் மிளகா இருந்தது. இந்த கலர்லலாம் மிளகா இருக்குதானே, நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இங்கே பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த பேலஸை வந்து பார்க்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பேலஸ் வந்து நல்ல ஒரு கலைநயத்தோட கட்டியிருக்காங்க.
எங்களுக்கு வந்து நைட்டு 7 மணிக்கு தான் ரிட்டன் ட்ரெயின் இருக்கு. இப்போ வந்து 6 மணி தான் ஆகுது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்திட்டு ஆட்டோ பிடிச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.